ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல நம்ம வெல்லத்தை உருக்கி வச்சிடலாம் அதில் இருக்க தூசெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் ஸோ ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கேன் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையிற வரைக்கும் ஸ்டவ்ல வச்சுக்கோங்க கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போது நம்ம முந்திரி பருப்பையும் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பருப்பு வேக வச்சிடலாம் நாளைக்கு ஒரு கப் பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போது நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இது கரெக்டாக இருக்குது இப்போ இது கூட நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் அதில் சேர்த்துக்கலாம் அந்த நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான பாயசம் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்